ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆலோவேரால தயார் பண்ண ஒரு ஆயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆயிலால் உங்கள் முடி நீளமாக அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளருது. ஃப்ரெண்ட்ஸ், கற்றாழை ஆயில நம்ம முடியில தேய்க்கிறதால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. இதனால புது முடியும் வளர ஆரம்பிக்குது. அதே மாதிரி உங்க முடி பாக்குறதுக்கு பட்டு குஞ்சு மாதிரி மிருதுவா அழகா தயாராகுது. இந்த ரெமடிய எப்படி தயார் பண்ணணும்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிய தயார் பண்றதுக்கு முதல்ல கற்றாழைய எடுத்துக்கோங்க. அது கூட முதிர்ந்த கற்றாழைய பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக நாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கற்றாழைய பயன்படுத்தியிருக்கோம். இது நம்ம முடிக்கு ரொம்ப அற்புதமா பயன்படுது. அதே மாதிரி முடி வளர்றதுக்கு உதிராம இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக கற்றாழைய சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கற்றாழைய கட் பண்ண உடனே உள்ள இருந்து எல்லோ கலர்ல ஒரு ஜெல் வரும். இது நம்ம ஸ்கின்னுக்கோ இல்ல முடிக்கோ அந்த அளவுக்கு நல்லதே கிடையாது. அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் கற்றாழைய கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது சின்ன சின்னதா கட் பண்ணியாச்சு. அடுத்துதான் நமக்கு தேவைப்படுறது அரை கப் கோகனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய். இதை நம்ம ஒரு பேன்ல எடுத்துக்கலாம். அடுத்ததா இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற கற்றாழைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பொங்கு வர்ற வரைய காய்ச்சணும். அதாவது 2-3 நிமிஷத்துக்கு மட்டும்தான். அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை அதிக நேரத்துக்கு சூடுபடுத்த கூடாது. ஏன்னா 3 நிமிஷத்துக்குள்ளேயே தேங்காய் எண்ணெயும் கற்றாழையும் நல்லா சூடாகுது. அதே மாதிரி இதுல இருக்கிற சத்துக்களும் போயிடும். அதனால ஹை ஃபிளேம் வைக்காம சிம்ல வச்சு 2-3 நிமிஷத்துக்கு சூடுபடுத்தினாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது நல்லா கூலாகிற வரைய அப்படியே விட்டுருங்க. இது நல்லா கூலானதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைனரை வச்சு இதை வடிகட்டிருங்க. நம்மளோட ஆலிவேரா ரெமெடி ரெடி ஆயிருச்சு. இது ஒரு அற்புதமான கற்றாழை ஆயில். இது உங்களோட முடிக்கு உயிர் சத்துக்களை கொடுக்குது. இதுல சேர்க்கறதுக்காக நம்ம இதுல 2 விட்டமின் E கேப்சூலை எடுத்திருக்கோம். இந்த விட்டமின் E கேப்சூலை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில எப்படி எந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இத உங்க முடியிலையும் உங்க முடியோட வேர்கால்கள்ல படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஆயில நீங்க உங்க மொத்த முடிக்குமே அப்ளை பண்ணுங்க. மறுநாள் காலையில மைல்ட் ஷாம்புவை வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க. இல்லங்க, என்னையால நைட்டு முழுவதெல்லாம் ஊற வைக்க முடியாது அப்படின்னா, காலையில 2-3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிய நீங்க வாரத்துக்கு 2-3 தடவை பயன்படுத்தலாம். இந்த ஆயில நீங்க ரெகுலர் பயன்படுத்தினாலும் உங்க முடி பாக்குறதுக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி அழகா அடர்த்தியா நீளமா வளருது. அதே மாதிரி உங்க முடி உதிர்றத குறைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இந்த ஆயில் உங்களோட பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது. அதே மாதிரி புதுமுடி வளர்றதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆயில நீங்க 1 தடவை தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த ஆயில ஒவ்வொரு தடவையும் தயார் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த ரெமடிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு அற்புதமான நேச்சுரல் ரெமடி இது. இதனால எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென், டேக் கேர், பை.